பரிகாரம் வந்து நிறைய ஜோசியர்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க, அதை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய விதி இருந்தா பரிகாரம் வந்து பலிக்கும், விதி இல்லைன்னா கர்மா இல்லைன்னா பரிகாரம் பலிக்காது. அவனுடைய விதியில வந்து பழைய ஜென்மத்துல வந்து அவன் என்னென்ன பாவங்கள் பண்ணிருக்கான், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. ஆமா, ஒரு ஸ்டார் மார்க் போட்டு கண்டிஷன் சப்ளை. ஆமா, இதுக்கு இதாயிடும். அதாவது பரிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? பரிகாரத்தின் நோக்கம் வந்து நம்ம நம்மளுடைய கிரகங்கள் சரியில்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேல வரணுங்கிற ஒரு இது நம்மளுடைய. மேல வர்றது என்ன? மேல வர்றதுன்னா அந்த பரிகாரத்தை நம்ம நல்லிஃபை பண்றது, அதாவது நம்ம கிரகத்தை வீக்கான கிரகத்தை பேலன்ஸ் பண்ணி விடுறதுக்கு. எப்படி பேலன்ஸ் பண்றோம்? அந்த வீக்கான பாயிண்ட் நம்ம பேலன்ஸ் பண்றதுதான். அதாவது சார், இப்ப உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, உங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எள்ளு எள்ளு எடுத்துட்டு போய் சனி பகவானுக்கு வச்சுட்டு வா. இப்ப அது எந்த வகையில பரிகாரம்? ஆமா, அது நம்ம சனியோடைய இத வந்து பரிகாரம் செய்யறோம். ஆனா அந்த பரிகாரம் அவனுக்கு பலிக்கணுமாங்கிறது வந்து, அதாவது அதாவது இந்த எள்ளு அப்படிங்கறதே வந்து என்னடானா, இந்த ஈமச்சடங்குல தான் உபயோகிப்பாங்க நிறைய. ஆமா, நீங்க வந்து அந்த எள்ள வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போகும்போது யூ ஹாவ் டு ஃபீல் மச், என்னடா நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த சாவுக்கு உபயோகிக்கிறது காரியத்துக்கு உபயோகிக்கிறதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் வரணும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னடானா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது இல்லைங்களா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சனி சனி பிடிச்சவனுக்கும் சனி விடுதலை ஆனவனுக்கும் என்ன வித்தியாசம்? சனி பிடிச்சவன் வந்து ஏழரை சனியில இருக்கிறவன் வந்து அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு ஆகணும். கஷ்டங்கள்னா எப்படிப்பட்ட கஷ்டங்கள்? அது விடுதலையாகிறப்ப அவனுடைய திசை எப்படி இருக்குன்னு பொறுத்துதான். வணக்கம் திருமதி மீனாட்சி. அவனுடைய சனி அவனுடைய சார், இப்ப சனி பிடிச்சவன் ஏதோ ஒரு வகையில யாருக்கோ அடிமையா இருக்கணும், அதான் பாயிண்ட். இதே சனி விடுதலையானவன் சுதந்திரமா இருக்கலாம், அதான் அங்க மெயின் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்ப வந்து உங்களுக்கு சனி பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், சனி பிடிச்சிருக்கும் போது நீங்களாகவே யாரோ ஒருவருக்கு அடிமையாக இருக்கலாம். நீங்களாக முன் வந்து, புரியுதுங்களா? உங்களுக்கு சனி பிடிக்கிறதுக்கு முன்ன வீட்டு செலவெல்லாம் நீங்க தான் மெயின்டைன் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுப்போம். இப்ப உங்களுக்கு சனி பிடிச்சதுமே சம்பள கவரை வந்து வைஃப் கிட்ட கொடுத்துட்டு, பாருமா இனிமே வந்து நீயே பார்த்து செய், அதுதான் அசலான பரிகாரம். உங்களுக்கு அந்த கிரகம் தரக்கூடிய நஷ்டமும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினுடைய வேல்யூவும் சமமா இருக்கணும். இப்ப வந்து சனிக்கும் எள்ளுக்கும் எப்படி ஈக்குவல் ஆகும் சொல்லுங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய சனிக்கும் சுதந்திரத்துக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும்.
ஆனா பழைய புஸ்தகங்கள்ல வந்து சனியையும் எல்லையும் சமப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. சனிக்கு உயர்ந்த இது எள்ளு, அதனால வந்து அது சனி இதாக சொல்லி. அதாவது அதுல ஒரு லாஜிக் இருக்கு சார். அதாவது வந்து சனி என்றால் அது வந்து என்னடான்னா ஆசனத்தை காட்டக்கூடிய ஒரு கிரகம். இப்ப வந்து சனி பிடிக்கும் போது அவனுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆரம்பிக்கும், சனி வெட்டுறதுக்குள்ள பயிற்சி வரைக்கும் போயிடும். இப்ப இவன் வந்து எள்ள தானம் பண்றதை விட, எள்ள தானம் பண்றதை விட இவனே வந்து எள்ளு உருண்டியோ எள்ளு பர்ஃபியோ பண்ணி இவன் சாப்பிடலாம், சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் உபயோகிக்கலாம், குறைஞ்சபட்சம் அந்த கான்ஸ்டிபேஷனு அதுக்கப்புறம் வரக்கூடிய பயில்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். நம்ம இத சொன்ன யாரும் வரவும் மாட்டாங்க. இல்லையே நான் சொல்லிக்கிட்டே மக்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா துட்டு யார் நிறைய செலவு செய்ய வைக்கிறார்களோ அவங்களத்தான் மக்கள் விரும்புறாங்க. அப்படி கிடையாது சார். இப்ப செலவு பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், புரியுதுங்களா? அதுக்குண்டான அவசியம் கிடைக்கணும் இல்லையா? இப்ப ஒரு ஒரு மாப்பிள்ளை, அவர் மாப்பிள்ளைக்கு வந்து அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அந்த அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும். அந்த ஆக்சிடென்ட்டை எப்படி சார் அவாய்ட் பண்றது சொல்லுங்க. எப்படி அவாய்ட் அவாய்ட் பண்ணணும்ங்கறத வந்து முருகர் கோயிலுக்கு போகணுமா? அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நார்மலா. அப்படி கிடையாது. அதாவது செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் என்றால் ரத்த சேதம் உறுதி. நீங்க ஏன் போய் ஒழுங்கு மரியாதையா ரத்த தானம் பண்ணக்கூடாது? அவ்வளவுதானே. இப்போ அசலான பரிகாரம் என்னடானா, அந்த கிரகம் தரக்கூடிய தீய பலனை நம்முடைய குடும்ப வாழ்வோ சமூக வாழ்வோ பொருளாதாரமோ பாதிக்காம நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும். அதுதான் வந்து அசலான பரிகாரம். இந்த முருகருக்கு அர்ச்சனை பண்றது, எள்ளு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்னன்னா கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிச்ச மாதிரி. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஹேபிட் அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இப்ப அது பரிகாரம் வந்து ஜினைனோ இல்லையோ அது வேற கதை. ஒரு லம்ப் அமௌண்ட் நீங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு குரு தோஷம் குறையும். குரு தன காரகம் தானே. அதாவது வந்து இப்ப அந்த பரிகாரத்துக்கு யாரு பீஸ் வாங்கினாரோ அவருக்கு போயிடும் தோஷம் எல்லாம். அவ்வளவுதான். இப்ப அவருடைய மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது, மகனுக்கு பிரச்சனை வர்றது, இல்ல அவர் வீட்டுல திருடு போறது, இப்படி நடக்கும். அடுத்தவங்க கொஞ்சம் சேர்றாங்கய்யா, இவங்களுக்கு லைன் கிடைக்கலையா நம்ம இவருக்கு? புரியலீங்களா? அவங்க வாய்ஸே கேட்கலீங்களே. வாய்ஸ கேட்கல. மீனாட்சி மேடத்துக்கும் வரலையோ? அதான் இருக்கிறாங்க சார். கேக்குதுங்களா? எனக்கு நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குது? இவங்களுக்கு அவங்களுக்கு சார் மனோகரன் தானே? இன்னொருத்தர் இருக்காரு, அவரு யார் சார்? எம்ஆர்டிஎஸ். எம்ஆர்டிஎஸ் மீனாட்சி மேடம் நினைக்கிறேன். ஆமாங்களா? ஓகே. சதீஷ் பாண்டியன் பேசுங்க. நீங்க கேளுங்க. ஏதாவது அதாவது வந்து சம்பிரதாய பரிகாரங்கள் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த பரிகாரத்தை செய்ய அந்த கிரகம் செய்யக்கூடிய தீய பலன் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், நின்றுரும். அப்படித்தான் சொல்லப்படுது சம்பிரதாய பரிகாரங்கள். நான் சொல்லக்கூடிய லாஜிக்கல் ரெமெடி வந்து என்னடான்னா, அந்த கிரகம் செய்ய வேண்டிய நஷ்டத்தை நீயே செய்துக்கோ, அவ்வளவுதான். உபதேசம் பண்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் நிறைய ப்ரொபோசல் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுவும் ரெஸ்பான்ஸ் வராது. பட்டுன்னு எனக்கு ஒரு நாள் ஸ்பாட் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் பரிகாரம் சொல்றோம், பரிகாரம் பண்ணா என்ன? அப்போ வந்து நம்ம வந்து 4 books ஒன் டைம் பப்ளிஷ் பண்ணோம். அது வந்து 4வது எடிஷனும் வந்து அன்சோல்டு காப்பீஸ் கொஞ்சம் இருந்தது. இது ஏதோ கும்பகோணத்துல கோயம்புத்தூர்லயா
ஒரு இது மீட் நடந்தது, அஸ்ட்ராலஜர்ஸ் மீட். மீட்டுக்கு இந்த 160 பிரதிகளையும் அனுப்பிட்டேன், பார்ட்டிசிபன்ஸ் இலவசமா கொடுங்கன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரே ஒரு 15 7 கம்யூனிகேஷன் வந்தது. அதாவது புத்தகம் புதன், அந்த புத்தகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட புத்தகம், அதுவும் புதன் தான். கம்யூனிகேஷன் அதுவும் புதன் தான். உங்களுக்கு வந்து அந்த புதனுடைய தோஷம் பரிகாரம் ஆகணும்னா நீங்க வந்து அந்த புதனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல யூ ஹாவ் டு லாஸ் யுவர் செல்ஃப், அதான் வந்து பரிகாரம். அறிமுகப்படுத்திக்கிறேன். நீங்க ஜோதிடரா அல்லது ஜோதிட ஆர்வலரா? இல்ல, ஜோதிட ஆர்வலர். ஜோதிட ஆர்வலர், ஜோதிட ஆர்வலர் தான் நான். ஓகே, எவ்வளவு காலமா படிக்கீங்க சார்? இது ஒரு செல்ஃப் லேர்னிங் தான். நான் ஒரு 3 நான் அந்த குடும்ப ஜோதிடம் ஒரு புக் வருது இல்லீங்களா, அதை வச்சு நானா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். குடும்ப ஜோதிடம் தான் நானா இது பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு புக் இருக்குல்ல. ஓகே 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 ஓகே. கொஞ்சமா தெரியும் எல்லாத்தையும் தைரியமா பேசலாம். ஒரு ஸ்லோகம் கூட இருக்கும், பால ஜோதிஷா விருத்த வைத்தியா, அதாவது ஜோசியர் வந்து யூத்தா இருக்கணும், வைத்தியர் வந்து கிழவாடியா இருக்கணும். அது மாதிரி இப்போ யூத்துன்னு அவன் வந்து என்ன ஆவான், பட்டு பட்டுன்னு சொல்லுவான். நான் ஒரு 15 முன்னாடி நானு ஜோசிய பழகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நானு ஊர்ல சிவகாசியில தான் இருந்தேன். சுக்கிரன் வந்து அவனுக்கு சுக்கர திசை நடக்குது, ஒரு பையன் என்ற வந்து கேக்குறான், ஏ நீ சுக்கரத்துக்கு லைஃப் பின்னாடி பாப்புலர் ஆகணும்னா இப்ப ஏதாவது லவ் பண்ணு, என்னத்தையாவது ஒரு தப்பு பண்றான்னு சொல்லிட்டேன். என்ன அவன் என்ன பண்ணி போட்டான், அவன் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி, ஆக்சுவலா இந்த தப்பு வந்து கன்னி லக்னத்துக்காரன் சுக்கிரன் வந்து 2 இருக்கிறானோ 3 இருக்கிறானோ, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுவான், சுக்கிரன் வந்து உனக்கு நல்லா வேலை செய்யும் பின்காலத்துல. அண்ணன் இது ஒரு பரிகாரமா சொல்லிக்கிறேன். அவன் என்ன பண்ணிருக்கான், சரி லவ் பண்ண அவன் என்கிட்ட கேட்டது, நான் அந்த கல்யாணத்தை அந்த பொண்ணை கூட்டி போயிடலாமான்னு கேட்டான். தாராளமா கூட்டிட்டு போக்குற புத்தி நடந்த புத்தி நடக்குது, ஓகே கெட்ட பேர் எடுக்கும் பின்னாடி அவன் நல்லா இருக்குண்டா நினைச்சு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணா, சரின்னு கூட்டிட்டு போயிட்டான். வாரத்துல கூட்டிட்டு போனது சரி, பொண்ணை கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, பொண்ணையும் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டான். ஆமா, சொன்னது மட்டும் இல்லாம இந்த சாங்க தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். போலீஸ் பஞ்சாயத்து வச்சு அவனை கொண்டு விட்டாச்சு திருப்பி பழைய வீட்டுக்கு. அதுக்கு பிறகு அவன் எக்கச்சக்கமா சம்பாதிச்சிட்டான். கரெக்ட். வயசு என்ன வயசு அப்ப அவனுக்கு? 20 அதாவதுங்க 22 இருக்கும். காலம், காலம்ன்றது வந்து ஒரு பைப் லைன். அந்த பைப் லைன் நல்லது கெட்டது, நல்லது கெட்டது பேக்கப் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு முன்ன இருக்கிற கெட்டது வெளியே வந்து விடணும், அப்பதான் நல்லது நடக்கும். ஒருத்தனுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குதுன்னு வைங்களேன், அஷ்டம சனி நடக்குதுன்னா என்ன,
அவன் கோர்ட்டுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம், சுடுகாட்டுக்கு போனோம். இந்த நாளும் நடந்துருச்சு நீங்க ஒரு 6-7 மாசத்துல. அதுக்கப்புறம் அந்த ஏழு சனி இருக்கிற மாதிரியே தெரியாது. இதே இதுல கடக்கலாம் நான் இந்த நிறைமாத கர்ப்பிணி மாதிரி அலைவான். ஏன்னா அது வெளியே வரணும்ல. இந்த ஜோதிடத்துல வந்து என்னடா பிரச்சனைன்னா, நல்லது நடக்கலன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில அந்த நன்மை நடந்துரும். தீமை மட்டும் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துடணும். நடக்கலன்னா அது ஆளையே அடிச்சு தூக்கிறோம். என்ன மத்த ஆறுமுகம் அவருக்கு கிடைக்கலையா? இவரு அவர் ஒன் பிளஸ்ல இருக்கிறது யார்? நம்ம மீனாட்சி அவரா வேற யாராவது? முருகேசன் சார் வணக்கம் சார். வணக்கம் இல்ல சார், நான் பரிகாரத்துக்கு கொஞ்சம் ஆப்போசிட் சார், அதனால நான் கருத்து சொல்ல, நீங்க சொல்லுங்க சார், நான் சொல்றேன் கடைசியா. ஏன் பரிகாரம் ஏன் தவறு? பரிகாரம் தவறுன்றது இல்ல சார், பரிகாரம் ஏன், அதான் என்னோட கேள்வி. பரிகாரம் ஏன் சார்? அப்படி இல்ல சார், இப்போ ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தோஷம் இருக்கு சார், புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஒரு நல்ல பையன், எந்த தோஷமும் இல்ல, எவனோ துட்டு ஆசைப்பட்டு சேர்த்து வச்சுட்டான். அவளுக்கு இருக்கிற மாப்பிள்ளை தோஷத்துக்கு இவன் டிக்கெட் போடணுமே, என்ன பண்றது சார்? அது இல்ல சார், என்னுடைய இது மாங்கல்ய தோஷம் இருக்கிறதுனால ஒருத்தருடைய கணவர் இறந்துருவாருன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா சார்? 50-50 சான்ஸ். ஆயுள் வந்து இன்னொரு ஜாதகத்தின் மூலம் பாதிக்கப்படுதுன்னா அது எப்படி சார்? அது இருங்க சொல்றேன். இப்போ நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், இங்க வந்து நான் வந்து ஃபுல் சேஃப்டியோட நல்லா இறுக்கமா உட்காந்துருந்தேன்னு வைங்க, என்ன தள்ளி விடுறது கொஞ்சம் கஷ்டம், புரியுதுங்களா? நான் வந்து ரொம்ப அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கிறேன், சேர் கொஞ்சம் ஆடுதுன்னு வைங்க, எவனா டச் பண்ணா விழுந்துருவேன், அதான் பிரச்சனை. எஃபெக்ட் ஆகுது சார், எஃபெக்ட் ஆகுது, எஃபெக்ட் ஆகுதுன்றீங்க? ஷூர் ஷூர். அதாவது இன்னொரு காமெடி தெரியுங்களா, ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பாரு, அவர்கிட்ட யாரோ ஒருத்தன் வந்து கணக்கு புள்ளியாவோ அக்கௌண்டன்டாவோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஃபுல்லா யோகம் நடக்கும். ஏதோ ஒரு வில்லங்க வந்து அந்த அக்கௌண்டன்ட துரத்தி விட்டுருவான், பிச்சை எடுப்பான். எல்லாமே இருக்கு இங்க. நான் சொன்ன பரிகாரம் எப்படி அவனுக்கு வேலை பண்ணதுன்னு புரிஞ்சுதா? புரியுதுங்க. மாங்கல்ய தோஷம் எப்படி வேலை செய்யும் கேக்குறாரு, புரியுதுங்களா? இப்போ மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் அவ வந்து எலி வச்சுக்கும், இவன் ஜாதகத்துல தோஷமே இல்லை, இவன் தவளை, எலி தரையிதான் இழுக்கும், அவளை தண்ணிக்குதான் இழுக்கும், அவனுக்கு தீர்க்க ஆயிசு, அவன் சாவ முடியாது, இவளாக ஆகியே தீரணும். அப்ப என்ன ஆகும்? பிரிச்சுக்குவாங்க. எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும்? இல்ல, என்னுடைய கேள்வி வந்து மாங்கல தோஷம் விட்டுருங்க, ஒருத்தருடைய ஜாதகம் இன்னொருத்தரை கணிசப்படுத்துமா? 200% அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அனுபவம் சார். இப்ப ஒரு இன்னொரு கூத்து தெரியுங்களா, ஒரு அப்பாவுக்கு 4 பசங்க இருப்பாங்க, 4 பசங்கள ஒரு பையன் வந்து லக்கியஸ்ட் ஜாதகமா இருப்பான். ஆனால் இந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து ரெக்லெஸ்ஸா இருப்பாங்க, புரியுதுங்களா? 500 ரூபாய் நோட்டை காணாம போய்கிட்டு
அது எங்க போச்சு தெரியாது அப்படின்னு கேர்லெஸ்ஸா. இதே மத்த மூணு புள்ள வந்து தத்ரமூச்சி ஜாதகத்துல பிறந்திருக்கும், அவனுக்கு வந்து 5-5 ரூபா 50 பைசா 1 ரூபா எல்லாம் பத்திரமா வச்சிருப்பான். அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த மூணு பிள்ளைங்க மேலதான் அடிச்சு வச்சு. அதனால என்ன ஆகுனா இந்த 4வது பையனுடைய ஜாதகம் அவங்க அப்பா ஒத்தோட்டே ஆகாது. யாரோ ஒரு மாமா மிட்டில் இருந்து வர்றவரு இவனுடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ட்ரோன் கேமரா கொடுக்கறதோ இல்ல ஒரு கேமரா கொடுக்கறதோ கொடுத்தாருன்னா இவனுடைய ஜாதகம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் பாத்துருக்கேன். இல்ல சார், நான் பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க மாங்கல்ய தோஷம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்ததுனால நான் சொல்ல வரேன். ஒரு கணவன் மனைவி, இது கணவன் மனைவின்றது நம்ம கல்யாணத்தை விட்டுருவோம் சார். கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கணவன் மனைவின்றது இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றவங்களும் கணவன் மனைவி தான். கணவன் மனைவின்னு ஒருத்தவங்களுக்காக ஒரு மனைவியோட ஜாதகம் கணவனை கண்ட்ரோல் பண்ணுது, கணவனோட ஜாதகம் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரே மாதிரி கூடதான் அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மனைவியா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஜாதகம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணதான் சார் செய்யணும். இதெல்லாம் வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க சார். இப்ப வந்து ஒரு பெரிய பேரல், அந்த பேர்ல நிறைய பால் இருக்கு, பால் புரியுதுங்களா, அதுல ஒரே ஒரு சின்ன டப்பால பால் ஊத்திருக்க, அது பாலா பால்டாலா? இல்ல இல்ல, நீங்க சொல்றது ஓகேதான், நீங்க சொல்றது அது அது ஒரு டைப் ஆஃப் நீங்க சொல்ற விளக்கு வர்றது ஓகேதான். நான் சொல்றது இந்த ஒரு ஜாதகம் இன்னொருத்தருடைய ஜாதகம் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றது எனக்கு தெளிவா புரிஞ்சு, அது புரிஞ்சுதான் நான் ஒத்துக்கிறேன். சார் இப்ப ஒண்ணு இல்ல சார், இப்ப வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார், ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் புரியுதுங்களா. இப்போ அந்த ஸ்டேட்லயே பிரபலமான ஒரு பாய் வந்து பிரியாணி பண்ண போறாரு, அதுல ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து பழைது சாப்பிட வேண்டிய நேரம், இன்னொருத்த வந்து புளிசோறு சாப்பிட வேண்டிய நேரம் புரியுதுங்களா. ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிடறது கிளம்புவானுங்க, ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட முடியுமா? கல்யாணத்துக்கு போறதுனால அங்க போய் சாப்பிடலாம் முடியாது, அங்க ஏதோ தகராறு ஆயிடும். அப்புறம் ரோட் சைடு ஹோட்டலுக்கு வந்து ரெண்டு பேரும் குஷ்கா சாப்பிடுவான். யோசிச்சு பாருங்க முருகேசன் சாரும் மாரிப்பாண்டியன் சாரும் பேசுங்க, மத்தவங்க எல்லாம் மியூட்ல போட்டுருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். மீனாட்சி மேடம் கூட ட்ரபுள் சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா பிரியாணி சாப்பிடணும் கிளம்பிட்டாங்க, யாருமே கிளம்பினவங்க வந்து அந்த கல்யாண சுத்தத்துல போய் சாப்பிடாம போக போறது இல்ல, அப்படி நடந்துடும் அப்படின்னு நம்ம தானே சார் சொல்றோம். வாத்தியார் வந்து வாத்தியார் உலகம் சுற்று மாலிவன் படம் பிளான் பண்றாரு புரியுதுங்களா, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா புன்னப்படி வைத்தியநாதன், குன்னக்குடி வைத்தியநாதன் நீங்க ஒரு வாடி கற்பனை பண்ணி பாருங்க, உலகம் சுற்று மாறிவனுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் மியூசிக் போட்டிருந்தா எம்ஜிஆர் கதி என்ன? உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு பாம்லெட் ஒரு வால் போஸ்டர் கூட இல்லாம சூப்பர் ஹிட் ஆச்சு. சப்போஸ் குன்னக்குடி வைத்தியநாதன் மியூசிக் போட்டிருந்தா என்ன கதி? இது என்ன காரணமா இருக்கும் நீங்க சொல்ல வரீங்க? காம்பினேஷன் சார், காம்பினேஷன். காஃபில உப்பு போட்டா என்ன ஆகும்? சரி, காஃபில உப்பு நல்லா இருக்காது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது. ஆமா, வந்து இப்போ சில ஜாதகங்கள் இருக்கும் சார், அதை வந்து அசுர ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா. இப்ப வந்து ஒரு கட்சி தலைவர் இருப்பாரு, அந்த கட்சியில வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருப்பான், எல்லாருடைய சனியையும் சுமந்துக்கின்னு எல்லாருடைய சர்ப்பதோஷங்களையும் சுமந்துக்கின்னு அந்த கட்சியை இழுத்துட்டு போயிட்டே இருப்பாரு, அது ஒரு காலகட்டம்.
அவருக்கு நேரம் எப்ப வீக் ஆகுதோ இது மொத்தம் அங்க போய் அடிச்சிடும். மேடம் மீனாட்சி மேடம் நீங்க ஏதாவது சொல்லுங்க பரிகாரங்களை பத்தி. இதுவும் ஒரு பரிகாரம் தான். குரு குரு நல்லா இருந்தாதான் உங்களுக்கு சரியில்லாம நீங்க பங்க்சுவலா இருந்தீங்கன்னா குரு வேற வகையில எஃபெக்ட் பண்ணுவாரு. அதனால ஒரு மூணு நிமிஷம் லேட்டா போய் பெஞ்சு மேல ஏறி நிக்கிறது ஒரு பரிகாரம். ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன் பாருங்க சார். நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரிவுகள், பதவி இறக்கம், அபராதங்கள், அவமானங்கள், இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பரிகாரம் சார். அந்த பரிகாரங்கள் உண்மைதான். நான் வந்து அதுல வந்து சின்ன வயசுல இருந்தே இது மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். என்ன உங்களை மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாவே வேலை செஞ்சு சொல்லி கொடுத்தேன் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் சார். இப்ப ஒரு கெட்டது நடந்துருச்சுங்களே சார், அடுத்தது நல்லது அந்த திசையில அவனுக்கு நடந்தே ஆகும். தெரிஞ்சு ஒரு வீட்டுல ஒரு மூணு நாலு டெத்து கண்டினியூவா டெத் ஆகி அவங்க ஃபேமிலியே இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல சார். அந்த மாதிரிலாம் ஃபேமிலி இருக்கு. அது பரிகாரம்ன்றதே ஒண்ணு. இப்ப நம்ம கடமைன்றது ஒண்ணு இருக்கு இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். பாத்துக்க நம்ம கடமை ஒரு கடமை இருக்கு. இது கடமை என்னுடைய கடமை என்னோட டியூட்டி நான் செய்யறேன். பரிகாரம் ஏன் நான் செய்யணும்? இப்ப என்னுடைய இதுவே நீங்க வாங்கல. இப்ப என்னுடைய இதுல என்னுடைய குருதசை நான் ஜோதிடத்துக்கு உள்ள வர்றதுக்கான காரணமா இருந்ததே முன்னாடி என்ன வந்து அவ்வளவு பேர் பயம்பத்தி இது கல்யாணமே ஆகாது, ஒன்பதுல வந்து சுக்கரன் ராக திணைவு ஒரு கல்யாணம் ஆகாது, குழந்தைகளே செட் ஆகாது அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி பயமுத்தி எங்க அம்மாவெல்லாம் பயமுத்தி அதெல்லாம் சொன்னவங்களாம் உண்டு. நமக்கு 24-25 வயசுல மேரேஜ் ஆகுது. 25 வயசுல 26 வயசுல எனக்கு பையன் போறதுதான். 29 வயசுல இன்னொரு பையன் போற ரெண்டு பசங்க எனக்கு குருதசிலதான் நடக்குது. இது அத்தனையும் எனக்கு துலாம் ராசி தான், துலாம் லக்னம் தான். நீ ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன் பாருங்க. யாராவது ஒரு ஜோதிடர் வந்து உனக்கு இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னா அவர் வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தனுக்கு வந்து விவாகரத்து ஆகணும்னு இருக்குதுன்னு வைங்களேன், அவனுக்குதான் முதல்ல கல்யாணம் ஆகும். ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு வைங்களேன், அவன் தான் முதல்ல வண்டி வாங்குவான். இருங்க மீனாட்சி மேடம் வந்தாங்க, ஏதாவது சொல்லட்டும். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இந்த செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம், இதுக்கெல்லாம் நீங்க என்ன பரிகாரம் சொல்லுவீங்க வழக்கமா? சார், நான் செவ்வாய் தோஷத்தை பொறுத்தளவு முதல்ல தோஷம் இருக்கான்னு செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த தோஷத்தையே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா கிரியேட் பண்ற மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு. மோர் ஓவர் வந்து லக்னத்துல செவ்வாய் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அடமெண்டா கொஞ்சம் கோவப்படுற கேரக்டரா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கோவப்படுற கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏழாம் இடம் தேவைப்படும். அந்த கோவத்தை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி போற கேரக்டரா இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த 4-7-8 அப்படின்னு சொல்றதுக்கு செவ்வாய் தான் வந்து ரொம்பவுமே நம்ம அதை வந்து ரொம்ப எக்ஸாபரேட் பண்ற மாதிரியான ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களை வந்து ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. இப்ப அவங்க எல்லாம் மேபி போலீஸ் அந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி போலீஸோ இல்ல ராணுவத்தையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாப்பில வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப அந்த பிள்ளைங்களை வந்து சின்ன பிள்ளையிலேயே நம்ம வந்து சொல்லணும், இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இந்த போலீஸ் மாதிரியான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செவ்வாய்க்கு அதுவே ஒரு பரிகாரமா இருக்கும்.
அப்ப அவரு அந்த ஜாதகர் வந்து வேலையில இருக்கிற ஸ்டேஷனுக்கு போறவங்கலாம் சாவணுமே. இங்க வந்து சோகம் என்னடானா, யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறாரோ அவன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டான், அவன் வந்து ராணுவத்துக்கு போக மாட்டான், அவன் ஏதோ சேஃபா எலக்ட்ரானிக்ஸோ ரியல் எஸ்டேட்டோ பண்ணிக்கிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த செவ்வாய் பலம் இல்லாதவங்க தான் போய் மாட்டுறது. அதனாலதான் வந்து இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதனாலதான் இவ்வளவு யுத்தங்கள் நடக்குது. இதே எல்லா பயலும் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க மட்டும் போலீஸ் மிலிட்டரியில போய் சேர்ந்தாங்க, அமைதி எங்கும் அமைதி நிலவும். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. மேடத்துக்கு கட் ஆயிருச்சு. கண்டினியூ பண்ணுங்க யாராவது. மூணு பேர் கூட பார்க்க மாட்டாங்க, 40 நிமிஷம் பேசுவேன். என்ன பிராக்டிஸ், அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாதவங்க பேசிக்கிட்டு இருக்கிற, நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு பேச மாட்டேங்கிறேன்னு மனசுக்குள்ள ஒரு பேசணும். அது ஒண்ணு, அது ஒண்ணு, நம்ம பேசி தப்பா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ண போறாங்க, டெத் ஆயிருச்சு. அந்த நேரத்துல போய் காளியூர் நாராயணன் கிட்ட மைக்க கொடுத்து கேக்குறாங்க, அம்மாவுக்கு என்னன்னு. அம்மாவுக்கு அமோகமான ஜாதகம், சூப்பரா இருக்குது, பூரண ஆரோக்கியத்தோட வருவாங்கன்னு சொன்னாங்களே. தவறு கிடையாது, எல்லாருக்கும் தவறும். ஜோதிடம் பலித்தால் அது ஜோதிடத்தின் பெருமை, ஜோதிடம் பொய்த்தால் அது ஜோதிடனுடைய சிறுமை, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அது தெய்வீகத்துலதான். இப்ப நம்ம குரூப்லயே அனுபவம் ஜோதிட குரூப்லயே நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கிற மக்கள் எப்படி எல்லாம் பேசுறாங்க சொல்லி, எப்படி பேசி எப்படி பல்பு வாங்குறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே. சரி ரைட்டு, ஓகே, பொழுது போகுது எனக்கும் அப்படியே. சரி, ஆனா பேசணும், பேசினாதான் வரும், வரணும், பேசணும். ஏற்கனவே அவர் இவர் சார் சொல்லியிருப்பாரு, மனோகரன் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு இருக்க, ரெண்டு பேரும் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க, பேசுங்க ஐயான்னு சொல்லி. சார், இப்ப பரிகாரம் நீங்க சொல்றீங்க ரைட், ஒரு இப்ப எந்த லெவல் வரைக்கும் சார் ஒரு பரிகாரம் வந்து நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கலாம். இப்போ ஒரு ஒரு பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு, இந்த மாத்திரை கொடுத்தா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தாங்குவாருங்க, அவ்வளவுதாங்க, அதுக்கப்புறம் ஒரு சத்துக்கு வரதாங்க அது கன்ஃபார்முங்கன்ற மாதிரி பரிகாரங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் தாக்கு. சரி, நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், அதுக்கு சாட்சி கூட இருக்கு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி டைம், டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் வந்து ஏழை, அவங்ககிட்ட காசு கிடையாது. அவன் வெளியே வந்து ஃபோன் பண்ணி அழுகுறான், சாமி என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்றானுங்க, 20,000-25,000 ஆயிடுமே சாமி, நான் எங்க போவேன், நான் என்ன சொல்றேன், டேய் பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கேன், ஒரே ஒரு 500 ரூபா இருக்குது சாமின்னா. நேராக வெளியே போய் 500 ரூபாய்க்கு எவ்வளோ சிக்கன் பக்கோடா வருமோ வாங்கிக்க, பக்கத்துல எத்தனை வைன் ஷாப் இருக்குதோ எல்லா வைன் ஷாப்பும் போ, வெளியே நின்று எல்லாருமே கூடு, ராமர் கோயில சுண்டல் கொடுத்த மாதிரி என்ன. அவன் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான், பெயின் வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அதாவது சார், இப்போ நம்முடைய உடல் இது வந்து சதையாலும் எலும்பாலும் ஆனது, நம்ம வந்து இந்த சதையையும் எலும்பையும் எந்த அளவுக்கு வருத்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வர்ற காசு, அந்த காசை வந்து அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் காரகத்துவத்துல செலவு பண்ணா
நிச்சயமா அந்த கிரகம் வந்து சைடு கொடுத்துரும் நமக்கு. அதாங்க அதனுடைய லிமிடேஷன் சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி உயிரை காப்பாத்திருமா இல்ல எனக்கு சார், இப்போ உங்களுக்கு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க. அதாவது இப்போதைக்கு இது மூணாவது கங்கை ஜாத்திரை வந்துச்சு. மூணு கங்கை ஜாத்திரைக்கு முன்னே ஒருத்தன் போயிட்டு இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது முகம் மொத்தம் வந்து அந்த ஜீவக்கலை போயிட்டு பிரேத கலை வந்துருச்சு. அவங்க வந்து நல்ல ஆர்த்தடாக்ஸ் வைசியாஸ் ஃபேமிலி. அவளை கூப்பிட்டு சொன்ன நான், தலைமுறை தலைமுறையா வச்சிருக்காங்க குப்பை வீட்டுல. ஏதோ ஒரு ப்ராப்ளம், சம்திங் ராங். நீ என்ன பண்ற, ஒன்பது நாளைக்குள்ள உனக்கு தேவையில்லாத இரும்பு பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுரு. ஏன்னா யாருக்காவது கூடுனா அது ஆள் கிடைக்காது, லேட் ஆயிரும். மத்த கூட்டு போய் போட்டுருன. இப்ப இது மூணாவது வருஷம், ஸ்டில் இஸ் அலைவ், அவ்வளவுதான். அதுலயும் இந்த மரணம்ன்றதெல்லாம் சார், அது வந்து அந்த முகூர்த்தம் அமைது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரேரு. ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த இது அந்த டைம் வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அதான் ஓஷோ வந்து கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்லுவாரு, கடிகாரம் வந்து ஓட ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடி ஆச்சுன்னா அது நிற்கிறது ரொம்ப கஷ்டம். கேளுங்க, யாராவது எதையாவது கேளுங்க. அதாவது இங்க வந்து பிரச்சனை என்ன தெரியுமா சார், ருணாலு பந்த ரூபேனா, அதாவது கடன். நான் வந்து உங்களுக்கு கடன் பட்டிருந்தேன் வைங்க சார், நான் உங்களுக்கு சொல்ற பரிகாரம் நூத்துக்கு நூறு நீங்க செய்வீங்க, ஒர்க் அவுட் ஆயிரும், அவ்வளவுதான். இதே நீங்க எனக்கு கடன் வைங்க, நீங்க எனக்கு காசு போட்டுருவீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பரிகாரம் எல்லாம் ஒரு மொழ நீளத்துக்கு அனுப்புவேன், நீங்க அந்த மெயில கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஜோசிக்காரங்கள்ட்ட போயிட்டு ஒருத்தங்க, அந்த ஜோசிக்கார் நல்ல ஞானம் பெற்றவர்னு வச்சுக்கோங்க சார், ஒரு அவர் வந்து அவர் வாக்கு பழிதான் உள்ளவர்னு வச்சுக்கோங்க, அவர் இறப்பருது இவர் வாயை திறந்து சொல்றாரு, நடக்கும் சொல்லிடுறாரு, இவருடைய கர்மாக்காக இவர் இவர் வச்சிருக்க அந்த பிரதிபலனுக்காக அது நடந்துருது, அவருக்கு நடக்க கூடாதுனாலும் நடந்துருது, அவருடைய கர்மா தானே சரிபடி பண்றோம். அதுக்கேற்றது அவரும் அனுபவிக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன், இப்ப இவரு வாக்கு கொடுத்தாரு, சரி போப்பா நல்லபடியா நடந்து ரொம்பமே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது அது வந்து இவருடைய வாக்கு பழித்தால மட்டும்தான் நடக்குதுன்ற மாதிரி அவர் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அப்புறம் இவருக்கு தானே வந்துடும் சார். இப்ப சரி, இப்ப உங்களுக்கு திருப்பி என்னுடைய அனுபவத்துல இருந்தே சொல்றேன், ஒரு நண்பர் அவருக்கு வந்து பயங்கரமான வருமானம், புரியுதுங்களா? அவரு டீச்சரு, டிஷ் டிவி வச்சிருக்காரு, சிட்டு பண்றாரு, ஃபைனான்ஸ் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, நிறைய பணம் இருக்கு. கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், இதே பிரச்சனை. ஒரு நாள் கடுப்பாயிட்டேன், யோ உனக்கு கல்யாணம் ஆக, உனக்கு கல்யாணம் ஆகிறாப்புல பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. ஆனா ஒண்ணு, கல்யாணம் ஆன பிறகு நீ துணியெல்லாம் அவுத்துட்டு ரோட்ல ஓடுவ, பரவாயில்லையான்னு வெறுப்புல வெறுப்புல சொன்னது அது. பரவாயில்ல சாமி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ சொல்லுனாப்ல. சரினா நம்ம ரொட்டீனா வந்து இந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் சில ரெமிடிஸ் எல்லாம் கொடுத்தேன். கரெக்டாக ஒரு மூணு மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் உண்மையாகவே நான் சொன்னது நடந்தது. நல்லது நடக்கலன்னா பிரச்சனையே கிடையாது சார். நல்லது நடக்கலாம், கல்யாணம் ஆகலையா ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆயிருச்சா ஆயிரம் பிரச்சனை. அவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். நான் அதுக்குதான் நக்கலா சொல்றது, மனைவியால் மனைவியால் சுகப்பட வேண்டியவனுக்கு வேணா கல்யாணம் ஆகாம போயிடலாம், ஆனா பஞ்சாதியால செருப்படி வாங்கணும்ன்றவனுக்கு மட்டும் உடனே நடக்கும், சீக்கிரமா நடக்கும், ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு கிடைக்கும். இல்ல, மனுஷனுக்கு மறுக்கப்பட்டதுன்றதையே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு வேணும் பரிகாரம் பண்ணி அதை செயல்படுத்திக்கிறாங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும் சார். இப்போ மீனும் நீந்துகிறது, மனிதனும் நீந்தலாம்,
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சினிஃபீல்ட்ல இருந்த வரைக்கும் அரசியலுக்கு வந்தாரு, அவ்வளவுதான் சொல்றது. முதல்ல தண்ணியில இருக்கணும், அதான் அழகு பலம். நானும் தடையில இருக்கணும், அதான் அழகு பலம். என்ன ஒவ்வொரு சூரியனுக்கு பரிகாரம் என்ன, சுக்கிரனுக்கு பரிகாரம் என்ன, வரிசையா அதை வச்சு சொல்லுவீங்க? சதீஷ் ஜே சி இருக்கு. ஐயோ அது நீங்க குரூப்லயே நீங்க ஜாதகத்தை போடுங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ பரிகாரம், பரிகாரத்தை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க பரிகாரங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களா? என்ன மாதிரி பரிகாரம், அது பலன் கொடுக்குதா இல்லையா? அப்படி என்னோட சொல்லுங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா இல்லீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணலாமே, நீங்க வந்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீடைல்ஸ் பர்த் டீடைல்ஸ் டீடைல்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். சார் இது இந்த ஜோதிடம் எல்லாம் சார் ஒரு சிம்பிள் மேட்ரு, ஒரு ராசிக்கல் மோதிரம். நான் ஜோசியர் தானே, 1990ல இருந்து ஜோசியம் சொல்றேன். எனக்கு சரியான கல்லை நான் நிர்ணயிச்சது எப்படின்னா 2007. வாய்ஸ் எப்போ அடிக்குது? பதினேழு வருஷம் ஆச்சு எனக்கு சரியான கல்லை நான் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறது, அதான் ஜோதிடம். இப்ப நாங்க பிசினஸ்லாம் பாத்தீங்கன்னா என்ன பேசிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்தா சொல்ல முடியுமா? ஆமாங்க, அதாங்க நல்லது. இப்போ இப்போ நான் சொன்னா அது வந்து டெலிமெடிசின் ஆயிடும். பங்கஜ் கஸ்தூரி உபயோகிங்கள் என்றான் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். என்னுடைய இது என்னன்னா ஜனநாயக பூர்வமா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடலான்னு. ஆமா சார், இல்ல சார் இந்த மாதிரி செய்யும் நிறைய விஷயங்கள் கருத்து பரிமாற்றம் வந்து இருக்கு.
நிறைய நம்பாத விஷயங்கள் நிறைய அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லணும் தெரியாதவங்களுக்கு கிடையாது. நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்.